ஒரு காலத்தில் ஒரு பருந்து தன்னுடைய குடும்பத்துடன் காட்டில் உள்ள ஒரு ஏரியின் அருகில் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பருந்தும் ஒரு பெண் பருந்தும் அதன் குழந்தைகளும் வசித்து வந்தனர். அந்த குடும்பத்தினர் மிகவும் சந்தோஷமாக தங்களுடைய வாழ்நாளை கழித்து வந்தனர். அதே காட்டில் ஒரு குள்ளநரியும் வாழ்ந்து வந்தது. ஒரு மீன் கொத்தியும் ஒரு ஆமையும் இவைகள் அனைத்தும் அந்த ஏரியின் தெற்கு வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அந்த பெண் பருந்து தன் கணவன் ஆண் பருந்திடம் கேட்டது. அன்பே, நமக்கு இங்கே ஏதாவது நண்பர்கள் இருக்கிறார்களா? எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை, ஆனால் இந்த காட்டில் எனக்கென்று ஒரு இடம் உள்ளது. அன்பே, நமக்காக நண்பர்களை தேடிக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஆபத்தில் நமக்கு உதவுவதற்காக யாராவது வேண்டும் அல்லவா? நிச்சயமாக நண்பர்கள் நம்மை பாதுகாப்பார்கள். அவர்கள் வேண்டும். நான் என் நண்பர்களை எங்கே தேடுவது? உங்கள் நண்பர்களாக அந்த நரியையும் மீன் குத்தியையும் நண்பராக்கிக் கொள்ளுங்கள். ஏரி அருகில் வாழ்ந்து வரும் அந்த ஆமையையும் நண்பராக்கிக் கொள்ளுங்கள். புரிகிறதா? மீன் கொத்தியும் ஆமையும் நல்லவர்கள், ஆனால் அந்த நரியையே நண்பனாக்க வேண்டும். நான் முன்பு ஒரு நாள் அவனை பார்த்த பொழுது அவன் நல்லவனாகத்தான் தெரிந்தான். எப்பொழுதாவது ஒரு நாள் நமக்கு அவன் உதவி செய்யக்கூடும். பெண் பருந்தின் இந்த யோசனை ஆண் பருந்திற்கு பிடித்ததால் அது நரியை சென்று சந்தித்தது. பின்பு மீன் கொத்தி ஆமை ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்களை தன் நண்பர்களாக்கி கொண்டது. ஒரு புதிய நண்பன் கிடைத்ததால் அனைவருமே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் மிகவும் நன்றாக போய்கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் இரண்டு மனிதர்கள் காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக வந்தனர். அவர்கள் காலையிலிருந்து இரவு வரை வேட்டையாடி அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. வெறும் கையுடன் வீட்டிற்கு செல்வதில் அவர்களுக்கு விருப்பமே இல்லை. அதனால் ஏரியிலாவது ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்ப்பதற்காக அவர்கள் அங்கு சென்றனர். நாம் உடனடியாக செல்ல வேண்டும். இது நமக்கு நல்ல நேரம் அல்ல. இன்னும் சிறிது நேரம் காத்திருந்து பார்க்கலாம், ஏதாவது கிடைக்கும். அன்று முழுவதும் சுற்றி திரிந்ததால் அவர்கள் சோர்வாக இருந்தார்கள். இன்று இரவு நாம் இங்கேயே இருப்போம். நாளை காலைக்குள் ஏதாவது கிடைக்கதா என்று பார்ப்போம். நீ சொன்னால் கேட்க மாட்டாய், நம் நேரம் தான் வீணாகும். அவர்கள் இலைகளை கொண்டு தங்களுக்கு படுக்கையை உருவாக்கி அதில் உறங்க ஆரம்பித்தனர். பருந்து குடும்பத்தினர் கூடு கட்டி வாழ்ந்து வந்த மரத்தின் கீழ்தான் அந்த வேடவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர். அந்த காட்டில் இருந்த பூச்சிகளாலும் கொசுக்களாலும் அந்த வேடவர்களுக்கு உறக்கமே வரவில்லை. இந்த கொசு தொல்லை தாங்க முடியவில்லையே. நாம் நெருப்புடன் புகை ஏற்படுத்தி இந்த கொசுக்களை துரத்தலாம். படுக்கையில் இருந்து எழுந்த அவர்கள் ஏரியின் கரையில் நெருப்பை மூட்ட ஆரம்பித்தனர். அந்த நெருப்பின் வெப்பம் அங்கு பறந்து வரும் பூச்சிகளையும் கொசுக்களையும் துரத்திவிடும் என்பதால் நெருப்பை மூட்டினர். அந்த வெப்பம் பருந்துகளையும் இம்சித்தது. அது மட்டுமல்லாது குட்டி பருந்து அழ ஆரம்பித்தது. அந்த குட்டி பருந்துகளின் அழுகையை கேட்ட வேடவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். உனக்கு அந்த சத்தம் கேட்கிறதா? அது ஒரு பறவையின் சத்தம்.
அது உணவிற்காக கத்துகிறது. ஒரு குட்டி பறவை அந்த கூட்டில் இருக்கிறது. அந்த வேடவர்கள் அதிகமான விறகு கட்டைகளை நெருப்பில்லிட்டனர். அதனால் நெருப்பு பிழம்பு விட்டு எரிய ஆரம்பித்தது. வேடவர்களின் பேச்சு பருந்தின் காதை எட்டியது. பெண் பருந்து பயப்பட ஆரம்பித்தது. அந்த மனிதர்கள் நம் குழந்தைகளை உண்பதற்காக திட்டமிடுகிறார்கள். நம் நண்பர்களிடம் நம்மை காப்பாற்றுமாறு கேட்க வேண்டும். அந்த மரங்குத்தியிடம் சென்று நாம் மிகுந்த ஆபத்தில் இருப்பதை கூறி உதவி கேட்போமா? மரக்கொத்தியின் கூட்டை நோக்கி ஆண் பருந்து மிக வேகமாக பறந்து சென்றது. பின்னர் தனது அழுகையால் அது மரக்கொத்தியை எழுப்பியது. மரக்கொத்தியும் விழித்துக் கொண்டது. நீ இந்த நடு இரவில் எதற்காக இங்கு வந்திருக்கிறாய்? ஆண் பருந்து அத்தனை விஷயங்களையும் மரக்கொத்தியிடம் கூறியது. கவலைப்படாதே நண்பா, நான் உனக்கு உதவி செய்கின்றேன். நீ சென்று உன் மனைவியை சமாதானப்படுத்து, நான் உன் பின்னாலே வருகின்றேன். அந்த ஆண் பருந்து மிக வேகமாக தன்னுடைய கூட்டிற்கு பறந்து சென்றது. பருந்துகளின் இடத்திற்கு மரக்குத்தியும் வந்து சேர்ந்தது. வரும் வழியில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பை பார்த்த அந்த மரக்கொத்தி உடனே தனது ரெக்கைகளை அடித்துக் கொண்டு தண்ணீரில் குதித்து அங்கிருந்து தண்ணீரை எடுத்து வந்து நெருப்பை அணைத்தது. இந்த மரங்கொத்திக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும். நாம் இன்னும் ஒரு முறை நெருப்பு மூட்டுவோம். அந்த வேட்டையர்கள் இன்னொரு முறை நெருப்பை மூட்டினர். பின்னர் அதில் ஒருவன் மரத்தில் மீது ஏற முயற்சி செய்தான். மறுபடியும் அந்த மரக்கொத்தி நெருப்பை அணைத்தது. ஒவ்வொரு முறை நெருப்பை மூட்டிய உடனும் அதை மரக்கொத்தி அணைத்துக் கொண்டே இருந்தது. நடு இரவு நேரத்தில் மரக்கொத்தி மிகவும் சோர்ந்து போனது. பெண் பருந்து மரக்கொத்தியின் நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டது. மரங்குத்தி மிகுந்த சோர்வுடன் காணப்படுகிறது. நீங்கள் சென்று ஆமையிடம் உதவி கேளுங்களேன். கொஞ்ச நேரம் மரங்குத்தி ஓய்வு எடுத்துக் கொள்ளட்டுமே. நீங்கள் உடனே புறப்படுங்கள். சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள் நண்பா, நான் சென்று ஆமையை அழைத்து வருகின்றேன். சொன்னது போலவே ஆண் பருந்து தெற்கு கரையை நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பித்தது. அது சென்று ஆமையை எழுப்பியது. என்ன ஆயிற்று நண்பா, எதற்கு இங்கு வந்தாய்? நாங்கள் ஆபத்தில் இருக்கின்றோம். அந்த ஆண் பருந்து வேட்டையர்களின் இம்சையை பற்றி கூற ஆரம்பித்தது. மரக்கொத்தி பல மணி நேரங்களாக போராடியது. ஆனால் இப்பொழுது அது சோர்வடைந்து விட்டது. அதனால் தான் நான் உன் உதவியை தேடி வந்திருக்கிறேன். சரி, நான் உதவி செய்கிறேன். அதன் பின்னர் அந்த ஆமை ஆண் பருந்து குடும்பத்தினர் வசித்து வரும் இடத்திற்கு சென்றது. அது தண்ணீருக்குள் குதித்து உள்ளிருந்து சில களிமண் கட்டிகளை எடுத்து நெருப்பின் மீது போட்டு அதை அணைத்தது. ஆமையை கண்ட வேட்டையர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஹே, நமக்கு அதிர்ஷ்டம் வந்துவிட்டது. நாம் ஏன் இந்த சிறு பறவைகளுக்காக கஷ்டப்பட வேண்டும்? இந்த பறவையை கொன்று சமைத்து சாப்பிடுவோம். இது மிகவும் அருமையாக இருக்கும். அதன் மீது ஒரு வலையை வீசி அதை பிடிப்போம். என்ன சொல்கின்றாய்? ஆனால் நம்மிடம் வலை இல்லையே. அதனால் அவர்கள் சில மர விழுதுகளையும் தங்களது உடைகளையும் கிழித்து வலையாக செய்தனர். அந்த வலையை ஆமையின் மீது அவர்கள் போட முயற்சி செய்த பொழுது அந்த ஆமை அழகாக தப்பித்து சென்றது. அந்த ஆமை அவர்கள் கையில் அகப்படாமல் தண்ணீருக்குள் குதித்து தப்பித்து சென்றது. அந்த வேட்டையர்கள் ஏமாந்து நின்றனர். அந்த ஆமையை பிடிப்பதில் அதிக ஆர்வத்தையும் ஆத்திரத்தையும் காட்டினர் அந்த வேட்டையர்கள். அதனால் அவர்களும் தண்ணீருக்குள் குதித்தனர். கடைசியில் மிகவும் சோர்ந்து போய் வெறும் கையுடன் அவர்கள் தண்ணீருக்குள் இருந்து வெளிவந்தனர். இரவு முழுவதும் அந்த மரங்கொத்தி விளையாட்டு காட்டிவிட்டது. இப்போதோ இந்த ஆமை விளையாட்டு காட்டிவிட்டு நம்மை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டது. இனிமேல் பொறுமையாக இருக்கக்கூடாது. நாம் உடனடியாக அந்த பருந்துகளை உன்றுவிட வேண்டும். வா, சீக்கிரமாக நாம் வேலையை செய்ய வேண்டும். சரி, வா.
பேசிக் கொண்டது போல் அவர்கள் மறுபடியும் நெருப்பை மூட்ட ஆரம்பித்தனர். அந்த பெண் பருந்து வேட்டையர்கள் பேசிக் கொண்ட அனைத்தையும் நன்றாக கேட்டது. எனக்கு பயமாக இருக்கிறது. அவர்கள் நம் குழந்தைகளை இப்பொழுதே கொன்று விடுவார்கள் என்று தோன்றுகிறது. நம் நண்பன் குள்ளனரிடம் நீங்கள் உடனே சென்று உதவி கேளுங்களேன். ஒரு குள்ளநரியால் நம்மை எப்படி காப்பாற்ற முடியும்? அவனை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அவனால் நிச்சயம் நம்மை காப்பாற்ற முடியும். அந்த ஆண் பறவை குள்ளநரியின் இருப்பிடத்தை நோக்கி பறந்து சென்றது. நீ ஏன் இந்த இரவு நேரத்தில் இங்கு வந்திருக்கிறாய்? ஆண் பருந்து நடந்த அனைத்தையும் குள்ளநரியிடம் கூறியது. கவலைப்படாதே நண்பா, நான் உன்னுடன் வருகிறேன். நீ முன்னால் சென்று உன் மனைவியும் குழந்தையும் சமாதானப்படுத்து. உடனே குள்ளநரி அந்த ஆண் பருந்தின் இருப்பிடத்தை நோக்கி ஓடி வந்தது. நான் சத்தமாக ஓலமிடப் போகிறேன். மற்ற காட்டு மிருகங்களும் குள்ளநரியும் கெட்ட சக்தியை கண்டால் பயந்து மிரண்டு போய் அது போல் அலறும். குள்ளநரி மோசமாக ஓலமிட ஆரம்பித்தது. அதன் ஓலத்தை கேட்ட மற்ற குள்ளநரிகளும் உடனே ஓலமிட ஆரம்பித்தது. அப்பொழுது அங்கு ஒரு சிங்கமும் உருங்க ஆரம்பித்தது. சிங்கத்தின் சப்தத்தை கேட்ட அந்த வேட்டையர்கள் பயத்தால் நடுங்க ஆரம்பித்தனர். இல்லை, நாம் இன்று உயிரை விட வேண்டியதுதான். ஓடு, நிற்காமல் ஓடிவிடு. நான் தான் அப்போதே சொன்னேன் அல்லவா, நீதான் கேட்கவில்லை. சரி வா, போகலாம். அவர்கள் அந்த இடத்தை விட்டு கால் பிடரியில் படும் அளவுக்கு வேகமாக ஓடினர். குள்ளநரி அந்த மரத்தை நெருங்கிய பொழுது அங்கு எந்த ஒரு வேடனும் தென்படவில்லை. குள்ளநரி அங்கு வந்த அதே நேரத்தில் அங்கு மரக்கொத்தியும் ஆமையும் இருந்தன. அந்த பருந்துகள் வேடர்கள் ஓடியதை கண்டதும் நிம்மதி அடைந்து சந்தோஷப்பட்டன. என் அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நாங்கள் இந்த உதவியை மறக்கவே மாட்டோம். ஒவ்வொரு நண்பர்களின் உதவியையும் பாராட்டி நன்றி கூறின அந்த பருந்துகள். பின்னர் அந்த குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். கருத்து: ஆபத்தில் உதவி செய்பவனே உண்மையான உன்னதமான நண்பன்.